Hi guys, welcome to Sibi Kumar Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி இந்த ஒரு ரயில் தடத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு ரயில் தடத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். அகஸ்தியம்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கானே நிறைய பேர் கேக்குற நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஊர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சோ அந்த ரயில் லைன் அது எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளியர் அந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு ஏதாவது புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி வழித்தடம் இது ஒரு பழங்கால வழித்தடம்னு சொல்லலாம். மீட்டர் கேஜ் எறாலிருந்தே இருக்கிற ஒரு வழித்தடம். இந்த அகஸ்தியம்பள்ளிங்கிற ஊர்னு பார்த்தீங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேதாரண்யத்துக்கு மிக அருகாமையில் இருக்கு. ஸோ இந்த ரயில் லைனா திருத்துறைப்பூண்டி கோடியக்கரை ரயில் லைனா தான் மீட்டர் கேஜ்ல இருந்துச்சு. இப்போ பிராட்கேஜா கன்வெர்ட் ஆகும்போது திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி அந்த ரயில் தடம் மாறுது. 2012 இந்த அகஸ்தியம்பள்ளி வழித்தடம் வந்து மூடப்படுது. அதாவது கேட்ச் கன்வெர்ஷனுக்காக மூடப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரயில் லைனை கேட்ச் கன்வெர்ஷன் பண்றதுக்கான முக்கியமான காரணமே குட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக தான். பேசஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக மெயினா வந்து இதை கன்வெர்ட் பண்ணல. மெயின்லி குட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது உப்பு ஏற்றுமதிக்காக தான் இந்த ஒரு ரயில் தடம் வந்து முக்கியமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 அப்புறம் இந்த ரயில் தடத்துடைய பணிகள் வந்து மிகவுமே வேகமா நடந்துட்டு இருக்கு. இப்பவும் அதற்கான பணிகள் வந்து தண்டவாளம் வைக்கிற பணிகள் வந்து அகஸ்தியம்பள்ளி வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. இந்த லைனை யார் ஓன் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா சதன் ரயில்வேயோட திருச்சிராப்பள்ளி டிவிஷனுக்கு உட்பட்டு தான், அதாவது திருச்சி கோட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த ரயில் தடம் வருது. மொத்தம் இந்த ரயில் தடத்துல 5 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதாவது திருத்துறைப்பூண்டியிலிருந்து காரியப்பட்டினம், குரவப்புலம், தோப்புத்துறை, வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி இதோட சேர்த்து மொத்தம் 5 ரயில்வே ஸ்டேஷன். அதில் அகஸ்தியம்பள்ளி மட்டும்தான் கிராசிங் ஸ்டேஷன், மீதம் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுமே ஹால்ட் ஸ்டேஷன் தான். அகஸ்தியம்பள்ளியிலிருந்து கோடியக்கரை வரைக்கும் இருக்க ரயில் தடம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதாவது அதை வந்து கேட்ச் கன்வெர்ஷன் வந்து தெற்கு ரயில்வே வந்து பண்ணலை. அண்ட் 2021-2022 பட்ஜெட்டில் இந்த வழித்தடத்துக்கு தனியாக வந்து நிதி ஒதுக்கப்பட்டது. அதன் காரணமாக இப்போ வந்து பணிகள் வந்து மிகவும் மும்முரமாக நடைபெற்றிருக்கு. காரியப்பட்டினம் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் அந்த கல்கள் போடுற பணிகள் எல்லாமே முடிஞ்சு ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப குரவப்புலம் இந்த ரீஜன்ல வந்து இந்த கல் பரப்புற பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பணிகளும் மிகவுமே வேகமாகவே நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது வந்து திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்ல இருந்து ஒரு பிரான்ச் லைன் தான், எந்த விதமான மெயின் லைனுமே கிடையாது. திருச்சிராப்பள்ளி திருத்துறைப்பூண்டியிலிருந்து அகஸ்தியம்பள்ளி வந்து ஒரு பிரான்ச் லைன். அண்ட் இந்த திருத்துறைப்பூண்டிங்கிற ஜங்ஷனை இதை ஜங்ஷனாக மாத்துறதே இந்த அகஸ்தியம்பள்ளி வழித்தடம் தான். இந்த லைன் இல்லைனா இது ஜங்ஷனாக இருக்காது. ஸோ திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரீச் ஆகிற காரணமே அது இந்த அகஸ்தியம்பள்ளி வழித்தடம் இருக்கிறதுக்காக தான். அண்ட் இந்த லைனுக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு திருச்சிராப்பள்ளி டிவிஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதற்கான அப்ரூவல் கிடைக்கும். முதற்கட்டமாக கேட்ச் கன்வெர்ஷன் பணி முடிஞ்ச உடனே எலக்ட்ரிஃபிகேஷன் பணி வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த லைனும் கூடிய சீக்கிரம் எலக்ட்ரிஃபைடான ஒரு ரூட்டாக தான் மாறும். ஃபர்ஸ்ட் கேட்ச் கன்வெர்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூட்டை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதை தெரியப்படுத்திருக்காது இந்த ஒரு வீடியோ. அதாவது இந்த திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி அப்படிங்கிற ஒரு வழித்தடம் வேதாரண்யத்துடைய ஒரு வழித்தடம் தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.